தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். உள்கட்டமைப்பு வசதி இல்லாத 92 பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்த அதிரடி முடிவு என்ன? தமிழகத்தில் உரிய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தப்படவில்லை என்று 92 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை பிரிவில் மாணவர் சேர்க்கையை 50% குறைத்து அண்ணா பல்கலைக்கழகம் சார்பாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 537 பொறியியல் கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து அண்ணா பல்கலைக்கழகம் சமீபத்தில் ஆய்வு மேற்கொண்டது. இதில் உரிய விளக்கம் கொடுக்காத 92 பொறியியல் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. கல்லூரிகள் பற்றிய விவரங்கள் தெரிவிக்கவில்லை. வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் 92 கல்லூரிகள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததுடன் உரிய விளக்கமும் அளிக்கவில்லை. இதன் காரணமாக நடப்பாண்டில் 92 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கையை 50% குறைத்து, மேலும் 503 பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் கல்லூரிகளில் 25% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல இந்த கல்லூரிகளில் வழங்கப்பட்டு வந்த 122 முதுநிலை பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் தகவல் அளித்துள்ளது. 2019-20 கல்வியாண்டில் தமிழகம் முழுவதும் உள்ள 537 பொறியியல் கல்லூரிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த கல்லூரிகளின் மூலமாக இளநிலை முதுநிலை பொறியியல் படிப்புகள் என மொத்தம் 3523 படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் முதல்கட்டமாக உள்கட்டமைப்பு வசதிகளை உரிய முறையில் பூர்த்தி செய்த 287 பொறியியல் கல்லூரிகளில் 2678 இளநிலை முதுநிலை படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு வசதிகளை பூர்த்தி செய்யாத 250 பொறியியல் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் வழங்கியதோடு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டது. இதில் நிபந்தனைகளை உரிய முறையில் பூர்த்தி செய்த மேலும் 158 பொறியியல் கல்லூரிகளில் 421 இளநிலை முதுநிலை பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. மீதமுள்ள 92 பொறியியல் கல்லூரிகள் பல்கலைக்கழகம் வழங்கிய கால அவகாசத்திற்குள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததுடன் உரிய விளக்கமும் வழங்கவில்லை. இதனால் அந்த கல்லூரிகளில் இளநிலை பிரிவினர் மாணவர் சேர்க்கையை 50% குறைத்தும் முதுநிலை பிரிவின் மாணவர் சேர்க்கைக்கு முழுமையாக தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தோட இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்துல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கல்லூரிகள் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க. உங்க கல்லூரியில உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்குன்றது தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.